ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ எடுத்து வந்திருக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கெலாம் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி நமது சேனல் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கடந்துருச்சு இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் உங்களோட சப்போர்ட் தான் வந்துட்டு நம்மளோட சேனல் வெற்றி பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கு நம்மளுக்கு ஒரு ஆசை என்னென்னா பழைய அந்த சப்ஸ்கிரைபர்லாம் கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குறிக்கோளோட நம்மளும் டெய்லி வீடியோஸ் போடுறோம் நீங்களும் நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சரியான வீடியோ என்னென்னா நம்ம இந்த பிபி ரோஸ் டாஸ்கில் வந்துட்டு பயங்கரமாக எதிர்பார்த்தது மைனா விசஸ் அசி அதுக்கப்புறம் தனலக்ஷ்மி விசஸ் குயின்சி பட் அதர் விர்சஸ் ஷெவின் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நான் சுத்தமாக அதை பற்றி யோசிக்கவே இல்லை பட் இப்போ அந்த வீடியோ வந்திருக்கு பா பயங்கரமாக பங்கம் பண்ணிட்டார் நம்ம கதிரவன் தான் சொல்லணும் ஆனால் இதில் ஒரு சின்ன வேண்டுகோள் மக்களுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிபி ரோஸ் டாஸ்க்கு ஸோ இதில் வந்து கிண்டல் பண்ணுறது தான் இருக்குது ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த டாஸ்கில் இந்த வீடியோவில் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா நம்ம சிவன் மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பார் ஒரு சில இனங்கள அதை வந்து ஒரு சில பேர் தப்பாக வந்து வேணுமே அவர் மேலே பழி சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவங்களோட அந்த நலினங்களை வேணும்ட்டுமே கிண்டில் பண்ணுறாருலாம் வச்சிடாதீங்க இது வந்து ரோஸு டாஸ்க் அப்படி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே சம பங்கமாக களைச்சிருந்தார் கொஞ்சம் டீசெண்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிவன் வந்து பாஸ் கிட்ட எப்படி வந்துட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க அவர் சொல்கிற விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதுனால் செம்மையாக நடித்து காமிச்சிருந்தார் இப்போ திடீர்னு உட்காந்துட்டு இருப்பாங்க பாஸ் வந்து ஷிவின் மைக்கை மாட்டுக்குன்னு சொன்னோன்னே அவங்க ரொம்ப கேஷுவலாக அப்படியே ஜாலியாக போயிட்டு அந்த மைக் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அப்படியே வந்துட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேசுவாங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்து ரொம்ப லேட்டாக தான் அவங்க தூங்குவாங்கன்றத வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அல்டிமேட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நைட்டில் வந்து இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் இங்கே நடக்கும்போது உள்ளக்கர் கண்டஷன்ஸ் மட்டும் பயப்பில்லை இன்னொருத்தரும் பயப்படுறாங்கன்னா எல்லாரும் வந்து பிக் பிக்பாஸ் கேட்கும்போது இல்லை பேணும் அவங்க தலையில் பேணு இருக்கிற விஷயத்த கூட வந்துட்டு அங்கே வந்துட்டு இப்படி வந்து பங்கம் பண்ணி கலாப்பாக நினச்சி நினைச்ச கூட பார்க்கல ஆனால் கடைசியாக ஃபைனல் டச்சில் ஒரு விஷயம் வச்சார் என்னென்னா நேற்று வந்து பயங்கர ஒரு சலசலப்பான ஒரு விஷயம் சிவன் கணேசன் வந்துட்டு நம்ம கதிரவன்கிட்ட ஒரு சில விஷயத்த பேசிட்டாங்க அதனால் நான் நிறைய பேர் வந்து இது ஒரு புது லவ் ட்ராக் ஓட போதுரா சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லிட்டேன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் அவாய்ட் மீ என்னை விட்டுருங்க இது உங்களுக்காக என்னோட நல்லதுக்காக சொல்கிற மாதிரி இந்த டாஸ்க்கு யூஸ் பண்ணி அவரோட பிளே அங்கே கொடுத்துட்டார் பகிரங்கமாக பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரே வந்து நிறுத்திட்டாப்பில் போதுங்க இதுக்கு மேலே எல்லாம் ரோஸ் பண்ண முடியாதுன்னு பட் இருந்தாலும் ஒன்றும் அடிக்கல சிவன் மாதிரி பாட்டு பண்ணுங்கன் போது அவரும் பாட்டு பண்ணார் சரி இதுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டாக நம்ம சிவன் கணேசன் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா எல்லா டாஸ்க்கையும் வந்துட்டு ஓரளவுக்கு சூப்பராக வந்து கையாண்டவங்க தான் நம்ம சிவன் கணேசன் அப்படின்னு போது இந்த டாஸ்க்கையும் கொஞ்சம் எடுப்பாங்கன்னு நினச்சேன் பட் அவங்க விழுந்த வலை அப்படி ஸோ அவங்க நேத்தே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க எப்படி நான் ரச்சிதா கிட்டே வந்துட்டு என்னால் அகேன்ஸ்டாக விளையாட முடியாதோ அதே மாதிரி நீங்களும் சொன்னதனால இன்னைக்கு சுத்தமாக சுருண்டு விழுந்துட்டாங்க நான் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சிவன் கணேசன்கிட்டருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க இவர் வந்துட்டு இருக்காரு உள்ளே வந்து வெறும் பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதும் அப்புறம் ஏதோ ஒன்று சொன்னாங்க இதுக்கு மட்டும்தான் பிக்பாஸில் வந்திருக்காருன்னு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க என்னாச்சு சிவன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பரிதமாக இருந்துச்சு இதுதான் அங்கே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு சில பேர் பண்ணுற விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் கவர்ந்ததுனால அவங்களோட டோட்டல் கேமே ஸ்பாயல் ஆகிடுது ஏன்னா சிவன் கணேசனுக்கு ஒரு பேர் இருக்குது இந்த பேரை இந்த ஒரு விஷயத்தால் கெடுக்காம அவங்களோட நேர்வழியில் அவங்க பாடு போயிட்டு இருந்தால் அவங்களோட வாழ்க்கையும் சரி பிக் பாஸும் கேமும் சூப்பராக இருக்கும் ஏன்னா இங்கே இருக்கிற கிடைக்கிற அன்பு எதுவுமே நிரந்தரமானது கிடையாது எந்த உறவாக இருந்தாலும் சரின்றதான் நம்மளுடைய கருத்து இது வந்து பிக் பிக்பாஸ் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கறதுனா நம்மளுக்கு தெரியுது பிக் பாஸ்க்குள்ளே வர கண்டிஷன்ஸுக்கு அது தெரிய மாட்டுது அது ஏன் புரிஞ்சுக்காமல் இப்படி இருக்காங்கன்னு தெரியல தேவையில்லாமல் வலையில் விழுந்து அசிங்கப்பட்டு அவங்களும் மனசு நொந்து போய் கடைசியில் ஒரு வாரம் டம்மியாக இருந்து அந்த ஒரு விஷயத்தால் அவங்க வெளியே போய்விடுவாங்க ஒரு பெரிய பதவாய்ப்பும் இருக்குது சரி உங்களுக்கு இந்த கதிரவனோட அந்த பிபி ரோஸ்ட் எப்படி இருந்துச்சு நான் உண்மையில சூப்பராக என்ஜாய் பண்ண தான் சொல்லணும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கதிரவனாக இப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்தது அவருக்குள்ளே ஒரு இவ்வளோ திறமையில வச்சுட்டு அப்படி எதுக்கு வந்து விளையாட பண்ணுறாரு விழுங்கா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸும் வருது ஸோ இது வந்து ஒரு சேஃப்கே பண்ணுறாரா அப்போ அவர்கிட்ட இருக்கு சரி பார்ப்போம் அவர்கிட்ட வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வருதா இல்லையான்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் கிளப்பி இருக்கு சரி பார்க்கலாம் உங்களோட கருத்தை மறக்காம கேட்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான விடியல சந்திக்கலாம் வரைக்கும் பாய் நண்பர்களே